மார்னிங் கைஸ், ஹோப் ஆல் இஸ் வெல். என்னென்னா, இந்த குவைத்து விசா சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்து பேப்பர் எல்லாமே கிடச்சிட்ருக்கு. பட் இடையில வந்து ரெண்டு ரிமார்க்கு, ஒரு நண்பர் சொன்னார், பாய் நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிங்கர் வச்சுட்டு வந்தேன், எனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது, அவரது வந்து மொதல் வந்து எம்ஓஹெச்சில் ரிஜெக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எம்ஓஹெச் அப்ரூவல் வந்துருச்சு. பட் இந்த ஷூன் விசாவுக்கு போகும்போது அவரோடது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இன்னொரு நண்பரோட இது வந்து எம்ஓஹெச் ரிசல்ட் வந்து மூணு தடவை ரிஜெக்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்ரூவல் கிடச்சிட்டு விசா போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, இங்கே கல்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த பொது மன்னிப்பு, ஸ்பான்சர் சரியில்லாதவங்க, ஒழுங்காக வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கேஷ் கட்டாதவங்க, அந்த மாதிரி ஜம்பிங்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்து ஊருக்கு அனுப்புகிற வழக்கம் இருக்குது கல்ஃபில். ஸோ இவர் பொது மன்னிப்பில் ஊருக்கு வந்திருக்காரு, நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பொது மன்னிப்பு கொடுக்கும்போது ஆனால் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, டெம்பரரி பாஸ்போர்ட், வெள்ளை பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, அதில் வரல அவர். ஆக்சுவலாக பாஸ்போர்ட் ஒரிஜினல் வாங்கிட்டு ஊருக்கு வந்திருக்காரு. பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் மரூர் பெனால்ட்டி இருக்குது, தென் ஜவசாத் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பெனால்ட்டி இருக்குது. இவருக்கு இவர் போய் மரூர் பெனால்ட்டி செக் பண்ணிட்டு வந்திருக்காரு, அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ ஜவசாத் பெனால்ட்டி பெண்டிங் இருந்திருக்கு, இவருக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும், இந்த மாதிரி நான் வந்து பொது மன்னிப்பில் வந்தேன், கானூன்னு சொல்கிறது அந்த சட்டம் வரும், அந்த கானூன்னா வேற ஒன்றும் இல்லை, சட்டம் வரும், அந்த சட்டத்துக்கு வந்து இவங்க வந்து எக்ஸிட் ஆகுவாங்க. ஸோ இவர் வந்து அவர் ஸ்பான்சர்கிட்ட போயிட்டு இது பண்ணிவிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டு வாங்கியிருக்கார், பாஸ்போர்ட் வாங்கிட்டு எக்ஸிட் ஆகிட்டார். பட் பிரச்சனை என்னென்னா, எக்ஸிட் ஆன பிறகு இப்போ வந்து அவரது எம்ஓஹெச் ரிப்போர்ட் வந்து மூணு தடவை நாலு தடவை ரிஜெக்ட் ஆகிட்டு, ஆமாம், டே பிஃபோர் ஸ்டே அப்ரூவல் வந்துருச்சு. அப்ரூவல் வந்துட்டு அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவரோட ஜவசாத் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு 600 குவைத்தி தினார் வந்து பெனால்ட்டி இருக்கு. நம்ம மெசஞ்சர், ஆஃபீஸ் மெசஞ்சர் போயிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைப்பா, 600 தினார் வந்து அவருக்கு வந்து பெனால்ட்டி ஜவசாத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இவர் எனக்கு மரூர் பேப்பர், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பேப்பரை அனுப்பிச்சி விட்றாரு. அங்கே உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, ஜவசாத் டிபார்ட்மெண்ட், பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 600 தினார் பெனால்ட்டி. ஸோ இந்தியன் மணி எவ்வளோ, 175,000 ரூபாய், ஆமாம், 150,000லேருந்து 250,000 வரைக்கும் ஆகுது, அவ்வளோ பெனால்ட்டி இருக்குது ஜவசாத் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ கைஸ், அப்ளை பண்ணும்போது என்ன ரிமார்க்கு, என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து விசா அப்ரூவலுக்காக போகிற நேரத்தில் ஆல்ரெடி உங்களோட இக்காமான்னு சொல்கிற அந்த ஒர்க் பர்மிட் கார்டு வேல்யூவில் இருக்குது, அதாவது ரினீவல் பண்ணாமல் வேல்யூவில் அப்படியே இருந்துகிட்ருக்கு. உங்களோட இக்காமா இருக்கும் போது இன்னொரு இக்காமா அடிக்க முடியாதுன்ற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ சொல்லும் போது நமக்கு என்னென்ன ரிமார்க்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராசஸை மூவ் பண்ணலாம். எம்ஓஹெச்லேயே 14 days ஆகிடுது, தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கும் இந்த லைன் புதுசு, இந்த குவாரண்டைன் எம்ஓஹெச் அப்ரூவல் முதல்லாம் விசானா எப்படின்றதுக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க, ஒரு 2 days ப்ராசஸில் நடந்துடும் அது. ஸோ இப்போது பயங்கர லாங் டேர்ம் இதாக இருக்குது, தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுமாதிரி பாஸ்போர்ட்லாம் வந்து விரல் இப்படி பாஸ்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலில் அனுப்புங்க, பக்கா டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ அவர் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் இருக்குது. இந்த வாஸ்தான்றது, வாஸ்தானா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதை கிளியர் பண்ணோம், இல்லை அதை பே பண்ணி அதை கிளியர் பண்ணோன்ற மாதிரி ஸ்பான்சரும் சரி மெசஞ்சரும் சரி சொல்லியிருக்காங்க, மந்தூப்புன்னு சொல்கிறது மெசஞ்சர். ஸோ ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு அப்ளை கொடுங்க, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவனுங்களுக்கும் வீண் அலைச்ச, நமக்கும் மன உளைச்சல் இது. குரூப்லேயும் போட்டிருங்க, குவைத் விசா குரூப்பில் தயவுசெய்து பாருங்கள், ஓகே? மற்ற உள்ள நண்பர்களுக்கெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துருச்சு, விசா அனுப்பிச்சிட்ருக்கேன், பாருங்கள், மெடிக்கல் சீக்கிரம் போட்டு கிளம்ப பாருங்கள், ஓகே கைஸ்? தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.